Hello to everyone, this is on TD, இது உங்கள் TD squad. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூ டேஸுக்கு முன்னாடி வந்துட்டு டிஆர்ஓவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் டிஆர்ஓவிலே ஆஃபீஸுக்கு நம்மளோட ஆறுதரோட கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் அடித்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற கேட்குற வீடியோவாக நம்ம போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி போட போகிறவங்கன்னா டிஆர்ஓ ஆஃபீஸுக்கு ஆறுதரோட ஒரு கஸ்டமர் நேர்லேயே போய் என்ன நடக்குது என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ஃபுல்லாக கேட்டிருக்காரு. அந்த டீட்டெயில்ஸை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் நான் இதில் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் பின் பண்ணுறேன், கேளுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கேளுங்க அந்த ஆடியோவை நான் பின் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஏடபிள்யூ போயிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே தான் 1:00 த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். ஸோ அங்கே தகவல் என்னென்னா, ஒரு ஆஃபீஸர் பேர் பிரேமலத்தான் நினைக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க சார். அதில் வந்து ஏன் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு கேட்டேன். அப்போ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. இவங்க வந்துட்டு பெட்டிஷனர்ஸ் கொடுத்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குதுங்க சார். நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பர்சனலாக ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்ருக்கோம். இது என்னவோ தவறாக போட்டிருக்கீங்க, இது எப்படி போட்டிருக்கீங்க, இது எப்படி வந்தது அப்படின்னு நாங்கள் க்ராஸ் செக் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அந்த மாதிரி ஒரு 10,000 பேருக்கு நாங்கள் க்ராஸ் செக் பண்ணி அது கொடுக்கணுன்னா அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க சார். பணம் இருக்குது, தைரியமாக இருங்க, எல்லாருக்கும் பணம் கிடைக்கும். ஆனால் மினிமம் தொகையாக போட்டவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும், மேபி அது 6 மந்த்லேருந்து 1 இயர் கூட ஆகலான்னு சொல்லிட்டாங்க. உண்மையாக எனக்கு அது ஒரு ஷாக்காக தான் இருந்தது கேட்கும் போது. என்ன மேம் சொல்கிறீங்க 1 இயர்ன்றீங்க? இல்லை சார், ஆகலாம். ஏன்னா அவ்வளோ பேருக்கும் வந்து நம்ம க்ராஸ் செக் பண்ணி லீடர்ஸுங்களை கூப்பிட்டு டைரக்டர்ஸுங்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட முடியாது. முதல்ல பெட்டிஷனர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நிற்கணும், அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இருக்கிற அசெட்டை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்போம், லிக்விடாக்கி அதை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் பணம் இருக்குது சார், அதனால் தைரியமாக இருங்க, எல்லாருக்கும் பணம் வரும், வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு, எப்போ வேணாலும் வரும் ஆனால் டிலே ஆகும். அதையும் சொல்கிறாங்க, டிஆர் ஆஃபீஸில் இருந்தால் இஷ்யூ பண்ணுவாங்க, ஒரு 10 பேராக கூப்பிட்டு கிளியர் பண்ணி கொடுப்பாங்கன்றத சொல்கிறாங்க. மொத்தமாக வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வச்சு அப்படிலாம் கொடுக்க போகிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிப்பாங்க. ஆனால் அது எப்போங்கிறது நாங்கள் கரெக்டாக சொல்ல முடியாதுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஆடியோ ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது வந்துட்டு கால் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இன்ன வரைக்கும் யாருக்கு கால் வந்திருக்கு என்ன ஏது அப்படிங்கிறது வந்துட்டு குரூப்லேயும் சரி வாட்ஸ்அப் எந்த ஒரு சோசியல் மீடியாவிலையும் எதுவுமே அப்டேட் பண்ணலை. உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா சோஷியல் மீடியாவிலையோ இல்லாட்டி டெலிகிராம் குரூப்லையோ ஷேர் பண்ணுங்கள். எப்போ நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் எந்த ஒரு நியூஸும் வர்றது மாதிரி தெரியல. ஏன்னா எப்போதுமே டிஆர்ஓ இல்லை இஓடபிள்யூ போனாலே அது டிலே ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சது தான். அது இந்த விஷயத்துலேயும் ரொம்ப டிலே ஆகிட்டுருக்குது. ஆல்ரெடி 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. எது எப்போ முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது கால்ஸ் ஏதாவது மெசேஜ் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.